வணக்கம். என்னுடைய பேர் பாக்யராஜ் பரசுராமன். நான் செங்கோடியின் குறும்படத்துடைய இயக்குனர். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அரசியல் தளத்துக்கான ஒரு படம். அமீர் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமான படம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய பலமே வந்து வசனம் தான். பாலமுரளிவர்மனுடைய வசனம் பல இடங்களில் வந்து கைத்தட்ட வைக்கிட்டுருக்கு. அதே நேரத்தில் எல்லா மக்களும் வந்து இந்த அரசியல் தளங்களை பார்க்கணுன்றது மாதிரி அரசியலுக்குள்ளே படத்தை நம்ம நிச்சயமாக பார்க்கணும். அப்போ தான் நம்ம ஓட்டு போடக்கூடிய வாக்குமையும் சரியான முறையில் இந்த படம் திரைக்கதை மூலமாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உயிர் தமிழுக்கு அமீர் சார் நடித்த படம். அமீர் சார் வந்து ஒரு டைரக்டராக வந்து நானும் சினிமாவில் தான் இருக்கேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன். அமீர் சார் வந்து ஒரு இயக்குனராக அவர் வந்து ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அவர் வந்து ரொம்ப ரசிப்பாக கொண்டாடுவோம். அவர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார். ஒரு ஹீரோவுக்கான மாஸாக எப்படி பண்ணணுமோ அதை சூப்பராக பண்ணியிருக்காரு. உயிர் தமிழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டபுள், அதாவது இந்த டபுள் மீனிங்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி உயிர் தமிழுக்குன்னா நம்ம வந்து நம்மளுடைய தாய்மொழியான தமிழுக்கும், அதில் அவர் நேசிக்கிற பொண்ணோட அந்த பொண்ணோட பேரும் தமிழ். ஸோ அதை ரெண்டாக மிங்கிள் பண்ணி படம் பண்ணியிருக்காங்க. அரசியல், காமெடி எல்லாமே படத்தில் வந்து எங்கேயும் படம் போர் அடிக்கலை, நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அதில் முக்கியமாக வந்து அமீர் சார் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாஸ் ஹீரோவுக்கான விஷயமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் வந்து வித்யாசாகர் சார், அவரும் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. ஓவராலாகவே படம் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கு. ஆடியன்ஸ் படம் எல்லோரும் கண்டிப்பாக பிடிக்கும், ஏன்னா படம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குல்ல, ஒரு ஃபன்னாக போகுது படம். அதனால் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இது எல்லாருக்குமான படம் தான், இது ஃபேமிலி அதான் எல்லாருக்குமான படம் தான் இது. இப்போ அதாவது பொலிட்டிக்கலில் இப்போ இருக்கிற இப்போ இல்லை, எப்பவுமே பொலிட்டிக்கலில் வந்து பொலிட்டிக்கல் சட்டையராக கொஞ்சம் ஃபன்னாக கொஞ்சம் கலாய்ச்சி பேசினாலே வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். அது மாதிரி தான் இதை பண்ணியிருக்காங்க. மெயினாக தான் அமீர் சார் வந்து பொதுவாக அமீர் சார் வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு மக்கள் போராளி தான். ஏன்னா தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து அமீர் சார் வந்து நிற்பார். அதனாலே அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது ஒரு காரணம். அமீர் சார் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப நேர்மையான ஒரு மனிதர் அவர் வந்து அமீர் சார் வந்து. அது எல்லாருக்குமே தெரியும், அமீர் சார் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ கரெக்டான நேரத்தில் இந்த படம் வந்து வெளியாகிருக்கு. அமீர் சாருக்கு உண்மையிலேயே வந்து வாழ்த்துக்கள். எங்களுடைய அதே மாதிரி எங்களுடைய சப்போர்ட்டை வந்து எங்களுடைய இயக்குனர் சங்கமும் சரி நாங்களும் சரி அமீர் சாருக்கு வந்து எங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டு நாங்கள் எப்பவுமே பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப நேர்மையான ஒரு மனுஷன் அவர். உயிர் தமிழுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு படம். கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. உண்மையிலேயே சொல்கிறேன், நானும் இயக்குனர் தான், அவங்களுக்காக முகஸ்துதிக்கானு நான் பேசலை. இந்த படம் போர் அடிக்காமல் மிக பிரம்மாண்டம் சூப்பராக இருந்துச்சு படம். இந்த படத்தில் வந்து இயக்குநரை நான் பாராட்டியே தருணும். டயலாக் ரைட்டர் செமையாக அருமையாக ஒவ்வொரு வசங்களும் தெரிக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. அமீர் சார் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க, அந்த ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக படம் ரொம்ப பிடிச்சிருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. போர் அடிக்கலை, வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு படம். ஒரு அரசியல் படம்னா ஒரு வெட்டுக்கூத்து, ஒரு அரசியலுக்காக, ஒரு பதவிக்காக, அந்த மாதிரி படங்கள் தான் நிறைய வந்திருக்கும் இது வரைக்கும், அரசு சம்மந்தப்பட்ட படங்கள். ஆனால் இந்த படம் வந்து ஒரு அரசியலுக்குள்ளேயும் ஒரு லவ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த சொல்லப்பட்ட விதம் ரொம்ப அருமையாக இருக்குது. மொத்தத்தில் படம் வந்து ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் எந்த போரும் இல்லை. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு ரெண்டிடமின் வாங்குகிற ஒரு படம். செமையாக நடிச்சிருக்கார் ரமீஷ் சார். டைரக்டர் வாழ்த்துக்கள். ஆதம் பாபா ரொம்ப நல்லா பண்ணிக்கார். ஆதம் பாபா உயிர் தமிழுக்கு டைட்டில் பார்த்ததுமே சரி ஏதோ தமிழ் மொழிக்கான போராட்ட படம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு உள்ளே வந்தேன். படம் பார்த்தேன், உண்மையில் ஒரு அரசியல் படம், தமிழுக்கான போராட்டம் தான் அதுலேயும், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நான் ஒரு அரசியல் படம் இன்றைக்கி எந்த துப்பாக்கி சூடுகள் அதை துப்பாக்கி கலாச்சாரம் அப்புறம் கத்தி கலாச்சாரம் அப்படின்ட்டு ரத்த கலரியாக இப்போ அந்த மாதிரி தான் அரசியல் படங்கள்லாம் இருந்துகிட்ருக்கு. அதுக்கு நடுவில் இது வந்து ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு முயற்சியாக தெரியுது. அதனால் காமெடி கலவைகளோட அரசியல் நக்கல் நையாண்டிகள் சட்டையர்கள் எல்லாம் சேர்ந்து வசனத்தில் பின்னிட்டாங்க, வசனம் பின்னியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, வசனம் பண்ணியிருக்காங்க, சிறப்பாக இருக்குது படம். இந்த படத்தில் வந்து பார்க்கணும், இன்றைக்கி நடப்பு அரசியலில் இருக்க நையாண்டிகளை எல்லாம் சித்தரிச்சிருக்காங்க. அது போக நடிகர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா அமீருக்கு ஒரு புது பரிமாணமாக இருக்குது இந்த படம். இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் அவர் மேல்
எரியப்பட்ட கல்லடிகள் சொல்லடிகள் எல்லாத்திற்கும் ஒரு கலங்கந்த அந்த ரணகலமாக இருக்கிற இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு ஒரு தீர்வாக இருக்குது. இது இந்த படம் வந்து ஒரு நல்ல தீர்வை கொடுத்துருக்கு அவருக்கு. இதன் மூலம் புதுவெளியில் அவருக்கு இன்னும் மரியாதைகள் கூடும். இதன் தயாரிப்பில் இந்த படம் கொஞ்சம் இதில் நடித்த நடிகர்கள் சிலர்லாம் இன்றைக்கி இல்லை, இருந்தாலும் அது நீண்ட நாள் படமாக இருந்தாலும் சரி இந்த சமகாலத்தின் படமாக இது தெரிகிறது. அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அது அந்த அளவுக்கு இதை வந்து சிறப்பாக தயாரித்து இயக்கிய இயக்குனர் ஆதம் பாபா அவர்களுக்கு பாராட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் பின்னணி இசை. பின்னணி இசை வித்யாசாகர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காருங்க. அது கரெக்டாக அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பனிங்லேயே வந்து அமீருக்கு ஒரு ஓப்பனிங் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருப்பார், ஒரு மியூசிக். அந்த இன்ட்ரொடக்ஷன் கொடுத்ததுமே யார் மியூசிக் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக டைட்டிலில் பார்த்து வித்யாசாகர் அப்படின்னு போடுவாங்க. அதுவே பொருத்தமாக இருக்கும். படத்தை அங்கேயே கேட்க வச்சிட்டார். அதுக்கு படம் படத்துக்கு மிகவும் பக்கபலமாக இருந்தது வித்யாசா இசையும் கூட. அப்போ மொத்தத்தில் படம் ரொம்ப நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குது, பார்க்கலாம். நீங்கள் தேட்டரில் வந்து எல்லோரும் பாருங்கள். உயிர் தமிழுக்கு ஒரு சிறந்த அரசியல் பொழுதுபோக்கு படம், எல்லாம் தேட்டரில் போய் படுங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மணிவண்ணன் சார் சத்யராஜ் சாருடைய காம்பினேஷனில் வர இந்த அரசியல் சட்டையர் படங்கள் அந்த மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு ஒரு நல்ல படம் வந்திருக்கு, எல்லாம் தேட்டரில் பாருங்கள். அமீர் சார் நடிப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படத்தை வந்து வெளில கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப முயற்சிக்கு அப்புறம். ஒரு சிறந்த படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு, அதனால் எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். ஆர்ஆர் நல்லாயிருக்கு, வசனம் மிகப்பெரிய படம், வசனம் ரொம்ப நல்லாயிருக்கு. தேட்டரை போய் பாருங்கள், ஃபேமிலியோடு போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு வெயில் காலத்தில் ஒரு மனசுக்கு சந்தோஷமான ஒரு படம், வெயில் வெயில் சூட்டில் போய் ஒரு குளிர்ச்சியான ஒரு படத்தை பார்த்துருவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கு படம். உயிர் தமிழுக்கு ஒரு அழகான நேர்த்தியான ஒரு படம். நம்ம கூட படம் அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். படம் முழுக்க ஒரு அரசியல் பிடிச்சவங்களுக்கு, அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு, அரசியல் களத்தில் இருக்கவங்களுக்கு சிறந்த ஒரு நையாண்டி படமாக சிறப்பாக வந்திருக்கு. இதில் பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மனசுக்கு பிடிச்ச மிக நெருக்கமான ஒரு கதாநாயகன் நமக்கு கிடச்சிருக்கிறாரு. அமீரை வந்து ஒரு சீரியஸான ஆளை தான் பார்த்துருப்போம் நம்ம, ஆனால் அமீர் வந்து ஒரு மதுரைக்காரனாக இறங்கி களத்தில் இறங்கி கலக்கியிருக்கிறார். இந்த படத்தில் ஒரு புதிய கதாநாயகன் கிடச்சிருக்கேன், அதில் ரொம்ப சந்தோஷம். மிகச்சிறந்த படம், உட்கார்ந்து நெளிகிற மாதிரி ஒரு காட்சி கூட இல்லை. அதான் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு, அரசியல் புரிஞ்சவங்களுக்கு, அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரசித்து ரசித்து பார்க்கக்கூடிய மிகச்சிறந்த படம். நன்றி, ரொம்ப திருப்தியாக இருக்குது. முதல்ல வந்து டைரக்டர் ப்ரொடியூசர் அண்ட் ஆதம் பாபாவுக்கு தான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து பொலிட்டிக்கல் படங்கள் வந்து அரசியலுக்கு பயந்துட்டு யாருமே அது எடுக்கிறதில்லை, விட்டதில்லை. கேப்டன் விஜயகாந்த் சார் படம் தான் அது மாதிரி நிறைய படங்கள் நான் பார்த்துருக்குறேன். பட் இந்த படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, போர் அடிக்கலாம் நீட்டாக இருக்குது. அது துணிச்சலாக வந்து எடுத்து விட்டால் நம்ம ஆதம் சார் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அமீர் சார் நல்லா நடிச்சிருக்காரு. அதேமாதிரி கிளைமேக்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க. வசனகர்த்தா பாலமுரளி சார் வந்து அருமையாக நீட்டாக வசனம் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லாயிருக்கு. உயிர் தமிழுக்கு இந்த படத்தை வந்து ஆதம் பாபா அவர்கள் தயாரித்து இயக்கியிருக்காங்க. ஒரு காதல் கதையை வந்து அரசியல் பின்னணியோட மிகவும் அழகாக காமெடி கலந்து அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பாலமுரளிவர்மன் வசனம் வந்து மிகவும் சிறப்பாக இருக்குது. அவர் ரொம்ப தீப்பொறிக்கிற மாதிரியான அரசியல் வசனங்கள் எழுதியிருக்காரு. அதை நகாசோட அண்ணன் அமீர் அண்ணர்கள் வந்து மிகவும் அழகாக நடிச்சிருக்காங்க. அண்ணனை வந்து பார்க்குறப்போ பருத்திவீரன் கார்த்தியை பார்த்த மாதிரியே இருந்தது. ஏன்னா கார்த்திக் அவர் தான் நடிப்பு சொல்லி கொடுத்துருப்பார். ஸோ அதனால் அந்த உடல் மொழியெலாம் மிகவும் அழகாக அசால்ட்டாக நடிச்சிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி வித்யாசாகரோட இசை வந்து மிகவும் அழகாக இருக்குது. அவர் வழக்கம் போல் எல்லா படங்கள்லேயும் மெலோடி ஒன்று பண்ணுவார். அதே மாதிரி இதில் ஒரு ஆஞ்சி ஆஞ்சி பாடகர் கார்த்திக் பாட்டி ஆஞ்சி ஆஞ்சின்னு ஒரு சாங்கு மிகவும் நல்லாயிருக்கு. அதோடய பின்னணி இசையை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு காமெடி படத்துக்கு உண்டான ஒரு மாசான பின்னணி இசை பண்ணியிருக்காரு. இந்த படத்தை தயாரித்து இயக்கி ஆதம் பாபா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். மிகவும் நல்ல படம், நீங்கள் எல்லாருமே வந்து தியேட்டரில் பாருங்கள். படம் பார்த்தேன், ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காங்க. அரசியல் அப்படின்னு தான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்குள்ளே ஒரு அழகான காதலை சொல்லி, அந்த காதல் கூட தமிழால் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் தமிழை ஆரம்பித்து எண்டு கடைசி வரைக்கும் அந்த தமிழ்லேருந்து விலகாமல் அந்த டைட்டில் என்னவோ அந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி அருமையாக இருந்தது. வெட்டு குத்து அரசியல் என்னால் அதுதான் இருக்கும், அப்படி தான் இருக்குது, இப்படி தான் இருக்குங்கிறது எல்லாம் போக அழகான ஒரு லவ்வை உள்ளே விட்டு தமிழ் நம்மளுடைய மொழி, நம்மளுடைய மொழி காக்கப்படணும், நம்மளுடைய மொழி பேசப்படணும், அதில் இவ்வளோ அழகான வேலைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. நம்ம
தயாரிப்பாளர் ஆதம் பாவா பாவா சாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இவர் ஹீரோ அமீர் சார் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்கார் ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஏன்னா எங்களுடைய அசோசியேஷன் டைரக்டர் அசோசியேஷன் பில்டிங்கு கட்டி கொடுத்தவரே அவர் தான். அவர் உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி. அவருடைய பருத்தி வீரன் படம் எங்களை எல்லாம் ரொம்ப ஈர்த்தது. அதுக்கு அடுத்தது இந்த படம் அவரும் நடிச்சிருக்காரு. ஒரு ஹீரோங்கிறதே தெரியாமல், ஆனால் ஹீரோ ஹீரோங்கிறதே தெரியாமல் ஹீரோவாக அழகாக பண்ணியிருக்காரு. அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், ப்ரொடியூசருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். பாருங்கள், ஒரு பொழுதுபோக்குங்கிறத விட அதுக்குள்ளே ஒரு எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. இன்றைய அரசியல், நாளைய அரசியல் என்ன நடக்கணும், நீங்கள் எல்லாம் எப்படி எல்லாம் இருக்கணும், நாம் எப்படி அரசியலுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படம், நல்ல படம். உயிர் தமிழுக்கு இப்போ தான் அந்த படம் பார்த்துட்டு வந்தேன். நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அரசியல் படம், அரசியல் படம்டா முழுக்க முழுக்க அரசியல் தெரிஞ்சவங்க தான் அந்த படத்தை பார்க்கணுங்கிறது இல்லை. அரசியல் தெரியாதவங்களுக்கும் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அமீர் சார் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு. அதுங்க அவர் ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிற கதையெல்லாம் ரொம்ப யூத்தாக இருக்கிறாரு, ரொம்ப அழகாக இருக்கிறாரு. ஆதம் பாபா இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்தில் வந்து நான் அரசியலுக்கு ஒருத்தர் வர்றதை வந்து புது விதமாக புது விஷயமாக சொல்லியிருக்கிறாங்க. அரசியலில் வந்து நான் நாட்டை திருத்த போகிறேன், அப்படி போகிறேன், இப்படி போகிறேங்கிற மாதிரிலாம் வரல. ஒருத்தர் அரசியலுக்கு வர்றதுக்கு காரணத்தை புதுசாக சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் வந்து புதுசாக இருக்குது. அது போக வந்து அப்புறம் ஆன்மா அரசியல்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது வேறு லெவலாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம்.